ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம தக்காளி போடாமையே சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சட்னி வந்து இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சட்னிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருவோம். 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, அப்புறம் காரத்துக்கு 3 வரமிளகாவும், கலருக்காக 2 காஷ்மீர் மிளகாவும் எடுத்திருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, சின்ன துண்டு அளவு புளி. புளிப்பு தன்மைக்கு தகுந்தவாறு நம்ம வந்து கூடவோ குறைவாகவோ புளியை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 8 பல்லு பூண்டை வந்து இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்ச வெங்காயத்தை வந்து பெரிய துண்டுகளாக நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வதக்கிட்டு அடிக்க தான் போகிறோம், அதனால் பெருசாகவோ சின்னதாகவோ நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். இது வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடேறின பிறகு நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்குவோம். இந்த சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் சூடேறிடுச்சு, நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு நம்ம வதக்கிக்கலாம். புளியை ஆட் பண்ணிக்கலாம். புளியை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுட்டு போட்டதுனால அப்படியே போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஊற வைக்காமல் போட்டிங்கன்னா குட்டி குட்டியாக பிச்சுட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வரமிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். தேவைன்னா 1/4 ஸ்பூன் அளவு எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி வதங்கின பிறகு கருவேப்பிலையும் பூண்டையும் நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து 1 கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம தாளிச்சிடுவோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து நம்ம சேர்த்துடலாம் சட்னியில். ரொம்பவே சூப்பராக தக்காளி போடாமே நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி 1 டைம் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.